கமலின் விஸ்வரூபம் படம் 2013 வெளியானது. அதன் பிறகு விஸ்வரூபம் 2 படத்தில் நடித்தார். அது இதுவரை ரிலீஸ் ஆகவில்லை. தொடர்ந்து உத்தம வில்லன் பாபநாசம் படங்களில் நடித்து வருகிறார். இதில் முதலாவதாக உத்தம வில்லன் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2 தேதி இப்படம் வெளியாகுகிறது. கமலுடன் ஜெயராம், மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்தர், ஆண்ட்ரியா, பூஜா குமார், பார்வதி நாயர் போன்றோர் நடித்துள்ளனர். ரமேஷ் அரவிந்த் இயக்கியுள்ளார். ஜிப்ரன் இசமைத்துள்ளார். இந்த படத்தின் பாடல்களை சென்னையில் பிரம்மாண்ட விழா நடத்தி வெளியிட திட்டமிட்டுள்ளனர். மார்ச் 1 தேதி நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இந்த விழா நடக்கிறது. இதில் முன்னணி நடிகர் நடிகைகள் பலர் பங்கேற்கின்றனர். கலை நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. இந்த விழாவில் திரையுலகில் சாதனை படைத்த அனைத்து வில்லன் நடிகர்களையும் அழைத்து கௌரவப்படுத்த இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனாலும் இது உறுதிப்படுத்தப்படவில்லை.